ஹாய் காய்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு புது வீடியோ பண்ண போகிறோம். எங்கேருந்து அப்படின்னா ஏற்காட்லேருந்து. இன்னிலேருந்து நிறையா வீடியோஸ் வந்து ஏற்காடு சீரீஸில் வரும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதுதான் மொதல் வீடியோ. ஸோ ஃபார் யுவர் காய்ஸ், நீங்கள் பார்க்குற இடமும் இருக்கட்டும், இல்லட்டா பார்க்க வேண்டிய இடமா இருக்கட்டும், நிறைய இடங்கள் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஸ்டே டியூன். ஸோ வழக்கம் போல் காய்ஸ், ஒரு 4:30 வந்து சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 5:15 வந்து நாங்கள் ஏற்காடு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஓன் வீக்கில் தான் போனோம், காரில் தான் எடுத்து போனோம். ஸோ இதுதான் அந்த சேலம் ரூட்டு. ஸோ இது போகிறப்ப அதை ஒரு 5:30 ஏறிட்டோம் நாங்கள். முன்னாடியே வந்து ஒரு டோல்கேட் ஒன்று வருது. ஸோ இந்த டோல்கேட்டில் வாங்கிட்டு தான் வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும். இப்போ 20th or 30th வந்து நாங்கள் டிக்கெட் வாங்கினோம். ஸோ போகிற ரோட்லேயே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு. ஸோ அந்த வியூ பாயிண்ட் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. இங்கேருந்து கிளம்பி கொஞ்சம் முன்னாடி போனோம். ஸோ அங்கே ஒரு சின்ன ஃபால்ஸ் மாதிரி இருந்துச்சு, அந்த ஃபால்ஸ் தான் இது. ஸோ ஓன் வெஹிக்கில் வந்தீங்கன்னா, கார் ஆர் பைக்கில் வந்தீங்கன்னா, நீங்கள் எங்கே வேணாலும் நிறுத்தி ஃபால்ஸ் பார்த்துக்கலாம். நிறையா ஃபால்ஸ் இருக்குது, சின்ன சின்ன ஃபால்ஸ் நிறையா இருக்குது போகிற ரோட்லேயே. ஸோ இது மாதிரி சினாரியாஸ் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு போகிறதுக்கு ஓன் வெஹிக்கில் வர்றது பெஸ்ட். ஸோ ஃபால்ஸ் முடிச்சுட்டு போகிற ரூட்டில் தான் இந்த சின்ன சின்ன குரங்குலாம் இருந்துச்சு. ஸோ இங்கே வரும்போது கொஞ்சம் ஸ்லோவாகவே வாங்க, ஏன்னா நிறையா குரங்கு க்ராஸ் ஆகும். ஸோ சேஃபாக போகிறது நல்லது இங்கே. ஸோ போயிட்டே இருக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இன்னொரு ஃபால்ஸ் ஒன்று பெரிய ஃபால்ஸ் வந்துச்சு. ஆக்சுவலி இது ஆர்டிஃபிஷியலாக கட்டின மாதிரி இருந்துச்சு ஃபால்ஸு. தண்ணி வர்றது நேச்சுரல் தான், பட் அந்த ஃபால்ஸ் அந்த கல் வச்சு கட்டினதுலாம் வந்து சைட் பை சைட் அந்த ரோட்டுக்காக கட்டின ஒரு பிரிட்ஜு இது. ஸோ அந்த ஃபால்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கொஞ்சம் நின்று நாங்கள் பார்த்துட்டு போனோம். ஸோ இதுதான் இந்த வியூ. அட்லாஸ்ட் நாங்கள் ரூமை நோக்கி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி இதுதான் ஹோட்டலோட அவுட்டர் போர்ஷன்.
ஸோ காய்ஸ் ரூமுக்கு வந்தால் சாட் லாஸ்ட்டாக. ஸோ ரூமில் வந்து இயர்லி செக்இன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் புக்கிங் டாட் காமில் புக் பண்ணனால 9:00 இல்லை 10:00 தான் வந்து செக்இன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி செக்இன் பண்ணுறதா இருந்தால் 500 இல்லை 600 எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து இப்போ ரூமுக்கு வந்து போகலை, ஆக்சுவலி போயிட்டு ரூம் பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ சும்மா ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே ரூம் போயிடலாம். ஸோ 9:00 இல்லை 10:00 கரெக்டாக உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜஸ்ட் ஒரு வாக்கிங் போயிட்டுருக்கோம். இந்த வாக்கிங் போகிற ஒரு பாத்வே தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஒரு 8:00 ஆகுது இப்போ. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே எவ்வளோ ஒரு மிஸ்ட்டு, ஒன்றுமே தெரியல யார் வந்து ஆப்போசிட்டில் வராங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல. ரொம்பவும் நல்ல கிளைமேட் ஆக்சுவலி இது. நல்லாயிருக்கு ஆக்சுவலி, கிளைமேட் நல்லாயிருக்கு. ஸோ போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு டீ சாப்பிட்டுட்டு வரலான்னு இருக்கோம். காஃபி குடிக்க வந்திருக்கோம். ஸோ இந்த ஷாப் பேர் வந்து காஃபி ஸ்டாப் அப்படின்னு. ஸோ உள்ள டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்ட்ரன்ஸு ஸோ காஃபி டீ எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்குதுங்க. ஸோ டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காஃபி ஷாப் கிட்ட வந்தாச்சு. ஸோ இதுதான் வந்து கடையோட இன்டீரியர்ஸ். ஸோ ப்ளசண்ட்டாக இருக்குது, நல்லாவும் இருக்குது ஆக்சுவலி. ஸோ காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கோம், 2 காஃபி ப்யூர் காஃபி ப்ளஸ். ஸோ பிஸ்கெட்ஸ் 2 ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது வந்து டீ பிஸ்கெட்ஸ் மாதிரி. இது ஒரு பிஸ்கெட்டு 10 ரூபீஸ். இது வந்து ஹனி பிஸ்கெட் மாதிரி. ஸோ இது ஒன்று ஒரு பிஸ்கெட்டே வந்து 40 ரூபீஸு. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கோம், 2 ப்யூர் ஃபில்டர் காஃபி. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதே மாதிரி பிஸ்கெட்ஸோட டேஸ்ட்டும் நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்து நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ காஃபி வந்து 0% சிக்கரி, கொஞ்சம் கசப்பாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது ஆக்சுவலி. ஸோ பிஸ்கெட்ஸ் டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ பிஸ்கெட் நல்லாயிருக்கு. நான் யூஸ்வல் காஃபியில் முக்கிய சாப்பிடும்போது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஹனி சாக்லேட் பிஸ்கெட்டு ஆக்சுவலி வேற லெவல் டேஸ்ட்டு. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு பிஸ்கெட் ரேட் வந்து 40 ரூபீஸு, ஒர்த்து தான். இது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குது ஆக்சுவலி. இந்த காஃபியோட பிடிக்கும்போது இன்னும் பயங்கர டேஸ்ட்டாக. ஸோ கண்டிப்பாக ஏற்காடு வந்தீங்கன்னா காஃபி ஸ்டாப் வந்து மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். ஸோ காஃபி குடிச்சு முடிச்சக்கப்புறம் பிரபாகரன் ஹோட்டலில் சாப்பிட்டோம். இது வந்து ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் ஹோட்டல் இன் ஏற்காடு. நான் சாப்பிட்டது வந்து பரோட்டாவும் தோசையும் சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. மார்னிங் டிஃபன் ஓகே, ரேட்டும் சீப்பாக இருந்துச்சு. ஸோ மோஸ்ட்டாக வந்தீங்கன்னா இந்த பிரபாகரன் ஹோட்டலில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்துச்சு ஃபுட்டு. ஸோ லாஸ்ட் வந்து செக்இன் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் ரூமு. ஸோ சின்ன ரூம் தான் இது, 2 பேர் அக்காமடேட் பண்ணிக்கலாம்.